மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3042 சவரன் தங்க நகையை மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இஸ்லாமிய பெண்கள் இரண்டாவது நாளாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குழுமியதால் பரபரப்பு நிலவியது. இளந்தகுடி பகுதியைச் சேர்ந்த பாத்திமா நாச்சியா என்பவர் நிதி நிறுவனம் நடத்தி சவரனுக்கு 1500 ரூபாய் தருவதாக கூறியதால் இஸ்லாமிய பெண்கள் தங்களது நகையை அவரிடம் கொடுத்து பணம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டை காலி செய்துவிட்டு கும்பகோணத்தில் தனது வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளார். தங்களது நகைகளை மீட்டுத்தரக்கோரி சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் சம்மன் அனுப்பி பாத்திமா நாச்சியாவை விசாரணைக்கு அழைத்தனர். சீர்காழி காவல் நிலையத்தில் அவர் ஆஜரானதை அறிந்த பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் குவிந்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மருந்தகத்தில் ஊசி போட்டுக்கொண்ட கூலி தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். வாழப்பாடி அருகே உள்ள விளாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சின்னப்பன். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். தனது மகள் வீட்டிற்கு சென்றிருந்த போது அங்கு அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனால் அங்குள்ள பூபதி என்பவருடைய மருந்தகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பூபதி அவருக்கு ஊசி போட்டுள்ளார். சிறிது நேரத்தில் சின்னப்பன் மருந்தக வாசலிலேயே மயங்கி விழுந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் திரண்ட உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான பூபதியை தேடி வருகின்றனர். வேளச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை 30,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது. வேளச்சேரி வாவூசி நகர் பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் ஐடி நிறுவன ஊழியரான கண்ணன் கடந்த 23ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றுள்ளார். அவரது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதாக அருகில் குடியிருப்பவர் நேற்றிரவு செல்போனில் தொடர்பு கொண்டு கண்ணனிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கண்ணனின் உறவினர் வேணுகோபால் வந்து பார்த்தபோது 30 சவரன் தங்க நகை 30,000 ரூபாய் பணம் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து வேளச்சேரி போலீசில் புகார் கொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வரும் 2ஆம் தேதி நடைபெற இருந்த ஜல்லிக்கட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கந்தர்வக்கோட்டை அருகே தச்சன்குறிச்சியில் ஆண்டுதோறும் ஆரோக்கிய அடைக்கல அன்னை பெருவிழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும். வரும் 2ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளிக்கப்பட்ட நிலையில் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தேதியை ஒத்திவைத்து பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலாப் பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகின்றனர். மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன்மரக் காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிக்கவும் ஒலிபெருக்கி பயன்படுத்தவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பக சரணாலயம் 683 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. இங்கு புலி, சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் காணப்படுகின்றன. இந்த வனப்பகுதியை ஒட்டி மசினகுடி, பொக்காபுரம், மாவனல்லா ஆகிய பகுதிகளில் தனியார் தங்கும் விடுதிகள் உள்ளன. இங்குள்ள வனவிலங்குகள் அச்சமடையும் வகையில் பட்டாசு வெடிக்கவும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. திருப்பதிக்கு வரும் 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்கள் அரசு பேருந்துகளில் அழைத்துச் செல்ல முடியாது என அம்மாநில போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. ஆந்திர மாநில அரசு போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அதனால் தரிசன டிக்கெட்டுகளுடன் வரும் பக்தர்களை மட்டுமே திருப்பதியிலிருந்து திருமலைக்கு அரசு பேருந்தில் ஏற்றிச் செல்ல முடியும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பட்டை கோயிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க லட்டு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது.
வரும் 2ஆம் தேதி வைணவ தலங்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. பட்டைக்கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுவது வழக்கம். அதனையடுத்து 50,000-க்கும் மேற்பட்ட லட்டுகளை விடிய விடிய தயாரித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் குறைந்த அளவு மீன்களை கிடைப்பதால் மீன்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. கேரள கடல் பகுதி அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து சூறாவளி காற்று இருந்து வருவதால் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் கரைமடி வலை மூலம் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். விசைப்படகுகளும் நாட்டுப்படகுகளும் மீன்பிடிக்க செல்லாததால் கரைமடி வலை மூலம் கிடைக்கும் மீன்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஷேராட்டோ மீது தனியார் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் உள்ளிட்ட 18 பேர் படுகாயமடைந்தனர். சாரம் அருகே நிகழ்ந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 14 பெண்களும் ஷேராட்டோவில் பயணம் செய்த 4 பேரும் படுகாயமடைந்துள்ளதுடன் திண்டிவனம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து உலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே 400 ஆண்டுகள் பழமையான 2 நடுக்கற்களை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வாலாந்தூர் சொக்கத்தேவன்பட்டி கண்மாயில் தொல்லியல் ஆய்வாளர் தலைமையில் குழுவினர் ஆய்வு நடத்திய போது 2 இனக்குழு தலைவர்கள் மற்றும் பெண்கள் அலங்காரங்களுடன் வடிவமைக்கப்பட்டிருந்த பழமையான 2 நடுக்கற்கள் உள்ளது தெரியவந்தது. உசிலம்பட்டி பகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு நடுகல்கள், தமிழ் எழுத்துக்கள் போன்ற தொல்லியல் எச்சங்கள் கிடைத்து வரும் நிலையில் விரிவான அகழாய்வு நடத்தினால் மேலும் பல தொன்மையான வரலாறுகள் வெளிப்படும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே காடுவெட்டி தரைப்பாலத்தில் கனமழையால் தடுப்புகள் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இதன் காரணமாக விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலை பக்கவாட்டில் கூவமாற்றை கடக்க இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்தித்தான் திருவேற்காடு செல்ல முடியும். இப்பாலத்தை நாள்தோறும் 1,000-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அண்மையில் பெய்த மழையால் தடுப்பு கம்பிகள் கூவமாற்றில் அடித்து செல்லப்பட்டன. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ஒரு சாக்லேட் கடைக்குள் புகுந்த கரடி ஒன்று சாக்லேட்டை ருசி பார்த்துள்ளது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலவுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். டால்பின்னோ சுற்றுலாத்தலம் செல்லும் வழியில் கடை ஒன்றில் கரடி உள்ளே புகுந்து சாக்லேட்டை ருசித்து சென்றது. இதை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்துள்ளனர். அப்பகுதியில் உழவும் கரடியை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.